தன்னுடைய காதலியின் அந்தரங்க புகைப்படத்தை காதலியின் அம்மாவுக்கு அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தின இளைஞரை பற்றி தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சகிதா. இவளுக்கு 45 வயதாகுது. கணவர் இல்லாத சூழ்நிலையில இரண்டு மகள்களையும் வளர்த்துட்டு வராங்க. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில தான் தன்னுடைய இரண்டு மகள்களையும் படிக்க வச்சுட்டு வராங்க. மூத்த மகள் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலை தேடிட்டு வராங்க. மூத்த மகள் ஷர்மிளா இவங்களுக்கு 21 வயதாகுது. இவங்க வேலைக்கு போய் தான் தங்கைய படிக்க வைக்கணுங்கிற கட்டாயம் ஷர்மிளாவுக்கு இருக்கு. அப்போதுதான் தினேஷ் அப்படிங்கிற இளைஞனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷர்மிளாவுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்த தினேஷ் ஷர்மிளாவுக்கு நல்ல வேலை வாங்கி தரணும்னு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அந்த முயற்சியின் பலனாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் உதவியோட குவைத்தில் வேலை வாங்கி இருக்கிறாரு. அதற்கு தேவையான பண உதவிகள் எல்லாமே தினேஷ் தான் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாரு. தினேஷ் ஷர்மிளாவை உயிர்குயிரா நேசிச்சிருக்கிறாங்க. இரண்டு பேருமே பலமுறை உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு தேவையான எல்லா ஆவணங்களையுமே ரெடி பண்ணி ஷர்மிளாவை பத்திரமா குவைத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. குவைத்து போன ஷர்மிளாவும் வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தினசரி தினேஷ் கூட வீடியோ கால்ல பேசுவாங்க. ஆரம்ப கட்டத்துல நல்லா பேசிட்டு இருந்த ஷர்மிளா திடீர்னு இவன் கூட பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு குவைத்துல தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை காதலிச்சுட்டு வருவதாகவும் அவரையே திருமணம் பண்ண போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த செய்தி தினேஷோட நெஞ்சில இடியாக இறங்குச்சு. இதை ஷர்மிளா கிட்ட கேட்க ஷர்மிளா கடும் கோபத்துல தினேஷோட பேச மறுத்துட்டாங்க. தினேஷ் அழுதுட்டு, நம்ம வெறும் காதலர்களாக மட்டுமா இருந்தோம், காதலர்களை தாண்டி கணவன் மனைவியாவே வளர்ந்துருக்கோம், அது உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம எப்படி இருந்திருக்கோம்னு பாரு அப்படின்னு இவங்க தனிமையில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட ஆபாசமான புகைப்படங்களை ஷர்மிளாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாத ஷர்மிளா நிரந்தரமாகவே தினேஷோட பேசுவதை நிறுத்திட்டாங்க. ஷர்மிளாவை எப்படி தொடர்பு கொள்வதுன்னு தெரியாமல் தவிர்த்த தினேஷ் வேறு வழியே இல்லாமல் அவருடைய அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப நல்ல முறையாக பேசின தினேஷ் ஷர்மிளா குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை தான் திருமணம் பண்ணுவாங்கன்னு அவங்க அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவும் கோபப்பட்டுட்டாரு. இதனால் ஆத்திரமடைந்த தினேஷ், நானும் உங்கள் மகளும் இருந்த அந்தரங்க வீடியோவை பாருங்க, அதற்கப்புறம் உங்கள் திருமண முடிவை சொல்லுங்கன்னு நினச்சிருக்காங்க. எந்த எதிர்ப்புமே சொல்லாத தன்னுடைய மகளின் ஆபாச வீடியோக்களை பார்த்து ரசிச்சிருக்காங்க அவங்க அம்மா. அதற்கப்புறம் தினேஷை கூப்பிட்டு, இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் என் மகளோட உல்லாசமாக இருந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, பலமுறை இருந்திருக்கேன்னு தினேஷ் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் அனுப்பியிருக்கிறேன், பலமுறை இருந்தால் அதை ஏன் வீடியோ எடுக்கலையான்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லா வீடியோக்களையுமே பார்த்து ரசித்த அவங்க அம்மா இவங்கிட்ட இருக்கிற எல்லா ஆபாச வீடியோக்களையுமே வாங்கிட்டாங்க. அதன் பிறகு காவல் நிலையத்தில் போய் புகாரும் கொடுத்துட்டாங்க. அந்த புகாரும் பேரில் தினேஷை தற்போது கைது செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, என்னுடைய பணத்தின் மூலமாக தான் அந்த பெண்ணை குவைத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். தற்போது இவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்ததால ஷர்மிளா நல்லா சம்பாதிக்கக்கூடிய வேறொரு வசதியான பையனை பார்த்துட்டாங்க. அந்த கோபத்துல தான் இது போன்ற படங்களை நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தற்போது தினேஷ் மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் இருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே ஷர்மிளாவுக்கும் குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் திருமணம் நடக்க போவதாகவும் அவங்க அம்மா காவல் நிலையத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இந்த காதலர் தினேஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்